அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டிஷானி. நான் தேசிய வகை நிபுணத்துவால் தமிழ் பள்ளியில் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் குயில் புத்தகத்தில் உள்ள எல்லாம் தெரிந்த ராஜு என்ற கதையை கதையாற்ற உள்ளேன். ஒரு கிராமத்தில் ராஜு என்பவன் இருந்தான். அவனுக்கு எதுவும் தெரியாது, ஆனாலும் எதையும் தெரியாது என்று சொல்ல மாட்டான். ஏதாவது ஒன்றை சொல்லி சமாளிப்பான். ஒரு முறை ஆற்றில் தேங்காய் ஒன்று மிதந்து வந்தது. கரையில் இருந்தவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. அப்போது ராஜு அங்கு வந்தான். ஓ, இதுவா? இது கரடியின் முட்டை. ஆமாம், இருக்கும் என்றார்கள் எல்லோரும். ராஜுவிற்கு பெருமை தாங்கவில்லை. வெள்ளை புறா ஒன்று நீல நிற சாய தொட்டியில் விழுந்துவிட்டது. ஊர் மக்கள் நீல புறாவை அதிசயமாக பார்த்தார்கள். ராஜு வந்தான். நீல புறாவை பார்த்து, இது தேவதை பட்சி, கடவுளை சுமந்து வர பறந்து போகிறது. எல்லோரும் தலை ஆட்டினர். ஒரு நாள் கரும்பு கொள்ளைக்குள் யானை ஒன்று புகுந்து விட்டது. மேட்டில் நின்று பார்த்த மக்களுக்கு யானையின் முகுது மட்டும் லேசாக தெரிந்தது. இதை பார்த்த ராஜு வந்தான். இது பாறையோடு மேல் பகுதி, இங்கிருந்து கிளம்பி வேறு ஊருக்கு போகிறது என்றான். அப்போது கரும்பு கொள்ளைக்குள் இருந்த யானை வெளியே வந்தது. எல்லோரும் அலறினார்கள். யானையை கண்டு பயந்து ஓடினார்கள். சீச்சி, அது பாறை என்றபடி ராஜு திரும்பினான். பக்கத்தில் யானை நின்றது. ஐயோ, யானை என்று அலறிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் எடுத்தான். இக்கதையின் நீதி அனைத்தும் தெரிந்ததும் போல இருக்கக்கூடாது. நன்றி.